இலங்கை அரசுக்கு எதிராக ஜெனீவா மாநாட்டில் கொண்டுவரப்படும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என மக்களவையில் இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக எம்பி டி ஆர் பாலு, இலங்கையில் இறுதிக்கட்ட போரின்போது மனித உரிமைகள் முற்றிலும் மீறப்பட்டிருப்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஜெயவர்த்தனை காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படாததையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மக்களவையில் பேசிய பாரதிய ஜனதா மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹா, இறுதிக்கட்ட போரின்போது இலங்கை ராணுவத்துக்கு இந்தியா உதவியதாக ராஜபக்சே தெரிவித்திருப்பதாக கூறினார். இலங்கை இறுதிக்கட்ட போரின்போது இந்தியாவில் அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தலில் கவனம் செலுத்தியதால் அதன் முடிவு வேறு வகையில் அமைந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக மக்களவையில் பேசிய அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஜெனீவா மாநாட்டில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். My request, my demand before the government of India is to see that there should be a resolution. There is an amendment to the resolution of the United States of resolution to see that that proper accountability is fixed on government of Sri Lanka to implement the process, LLRC process. Not only that, madam, the guilty should be punished. The guilty who are responsible for the human rights violation should be brought before the International Court of Justice.